ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்கப்பூரில் உள்ள ஸ்னோ சிட்டி தான் நம்மளோட கிட்ஸ் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நம்மளும் போய் பார்க்கலாம் ஸ்னோ சிட்டி எப்படி இருக்குங்கிறத. இப்போ நம்ம வீட்டில் இருந்து பஸ் ஸ்டாப் வந்தாச்சு, பஸ் வந்துருச்சு. நம்மளோட பஸ் மூணாவதாக நிற்கிது. நம்ம பஸ்ஸில் ஏறி போகிறோம். இங்கே வந்து பஸ்ஸில் கண்டக்டர்லாம் இருக்க மாட்டாங்க நம்ம இந்தியா மாதிரி. இங்கே வந்து ஒரு கார்டு தான் இருக்கும். அந்த கார்டில் நம்ம ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கும். அதில் அமௌண்ட்டு நம்ம ஏற்றிக்கிட்டு அதை நம்ம டேப் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட எவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட அமௌண்ட் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிக்கும். இப்போ நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கி கிளம்பி போயிட்டுருக்கோம். மழை தண்ணி போகிறதுக்கு எவ்வளோ அழகாக கட்டி விட்டுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், ஸ்கேட்டிங் ஷூ எவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணி ஓட்டி போயிட்டுருக்காங்க மூணு பேரும். நம்மளால அதை ஓட்ட முடியாது. நம்ம இப்போது சயின்ஸ் சென்டர்கிட்ட நம்ம வந்துட்டோம். நம்மளோட கிட்ஸ் போயிட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ரோடு கிராஸ் பண்ணி, சிக்னல் கிராஸ் பண்ணி நம்ம நியர்பை வந்துட்டோம் சயின்ஸ் சென்டருக்கு. பாருங்கள், வெளியில் இருக்கிற அந்த அழகான தண்ணியை போகிற மாதிரி வச்சுருக்காங்க பார்க் மாதிரி, அதை பார்த்துட்ருக்காங்க. இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு நம்ம எங்கே இருக்குது நம்மளோட ஸ்னோ சிட்டி அப்படிங்கிறத நம்ம தேடி கண்டுபிடிச்சி போகணும். நாங்கள் இது வரைக்கும் போனதில்லை, ஃபஸ்ட் டைமாக போகிறோம். எங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ இதுதான் சயின்ஸ் சென்டருக்கு உள்ளே போகிற வழி. உள்ளே போயிட்டு இப்போ தான் உள்ளே போகிறோம். இவங்க உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா ஸ்னோ சிட்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணி தேடிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், நமக்கு வழி தெரியல. ஸோ நம்ம மேப்பை பார்த்து போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த குட்டி பாருங்களே அழகாக, இந்த குச்சி குட்டிஸ் ரெண்டு பேரும் விளாண்டுட்டுருக்காங்க. ஒரு வழியாக நம்ம வழியை கண்டுபிடிச்சி அப்படியே போயிட்டுருக்கோம். கடைசி ஃபைனலாக நம்ம ஸ்னோ சிட்டியை கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் ஸ்னோ சிட்டி. தனியாக செப்பரேட்டாக ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி ஒரு இடத்துல தான் மேக் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குதுன்னு தெரில, உள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் வெளியில் பார்க்கவே பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது. இதான் என்ட்ரன்ஸு. உள்ளே போகிறோம். உள்ளே போனோன்னா நம்ம ஆல்ரெடி டிக்கெட் வந்து ஆன்லைனில் புக் பண்ணியாச்சு. ஸோ நம்ம டிக்கெட் கலெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும் நம்ம போய் இப்போ க்யூவில், அதுக்குமே க்யூவில் போய் நிற்கிறாங்க. அந்த கேப்பில் நானும் நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அவர் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காப்புல கூப்பிட்றாங்க, போய் நம்மளை என்னென்னு கேட்கலாம் வாங்க. க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கி முடிச்சாச்சு. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். அடுத்ததாக உள்ளே போயிட்டு நம்ம க்யூவில் வந்து உள்ளே போடுறதுக்கான ஜாக்கெட்டு, ஷூ, அந்த க்ளவுஸு, அதுக்கெலாம் வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம். ஜக்கின் அந்த உள்ள குளிருக்காக போடுறது க்ளவுஸ், ஷூ எல்லாமே இப்போ அதை தான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு செட்டு ரெண்டு கைக்கும் கொடுத்துட்றாங்க. கிட்ஸுக்கு தனியாக அமௌண்ட்டு, பெரியவங்களுக்கு தனியாக அமௌண்ட்டு. நம்ம அதை வாங்கிக்கிட்டு நம்ம கொண்டு போன திங்ஸு, நம்ம பேக்கை வந்து வைக்கிறதுக்காக ஒரு லாக்கர் இருக்குது, அதுவுமே ஆட்டோமேட்டிக் தான். பாருங்கள், ஆட்டோமேட்டிக் மிஷினில் நம்ம அமௌண்ட்டு போட்டு நம்மளே பாஸ்வேர்ட் கொடுத்து நம்மளே இது பண்ணிக்கிட்டு உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது நம்ம திருப்பி வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறாரையே யாரும் ஓப்பன் பண்ணி எடுக்க முடியாது. லாக்கர் தான். லாக்கர் முடிச்சுட்டு நம்ம ஜாக்கெட் வாங்க போகிறோம். அந்த அக்கா எடுத்து கொடுக்குறாங்க. நம்மளுக்கெல்லாம் என்னென்ன சைஸோ அவங்க பார்த்து அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க. நான் மாட்டிட்டேன். இப்போ கர்ணாவும் பசங்களும் மாட்டிகிட்ருக்காங்க. இவரை பாருங்களே, ஜாக்கெட் மாட்டதுக்கப்புறம் அவங்க அது பெருசாக ஆள் குண்டாக இருக்கும், உங்க பாடி ஆம்ஸை பாருங்க அப்படின்னு காமிச்சிட்ருக்காங்க நம்ம டானு. இதுதான் உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸு, நம்ம ஸ்னோ சிட்டிக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸு. எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். உள்ளே போகையிலே அப்படியே செம ஜில்லுன்னு அது ஒரு வேறு ஃபீலாக இருந்தது, நல்லா இருந்தது. அது அப்படியே அந்த இருட்டில் அப்படியே இது பண்ணி அந்த உள்ளனில் மாதிரி அதை டெக்கரேட் பண்ணி நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நானும் ஃபஸ்ட் டைமே இதுக்கு முன்னாடி நானும் பார்த்தது இல்லை, போனது கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் போயிருக்கேன். ஆக்சுவலி உள்ளே வந்து கேமரா எதுவும் எடுக்கக்கூடாது, அது வந்து தெரியாமல் வந்து திருட்டுத்தனமாக எடுத்தது. எப்படி இருந்தாலும் மன்னித்து கொள்ளவும். ஆக்சுவலி நல்லா எடுத்தாலே நல்லா வராது.
ஸோ இது திருட்டுத்தனமாக எடுத்தது. உள்ளே பாருங்களே, எல்லாமே அப்படியே அந்த இதுவாக பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே அந்த ஐஸ்லேயே இதெல்லாம் வந்து சைடில் லெஃப்ட்டு ரைட்டு உள்ளது ஃபுல்லாக ஐஸில் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஐஸு, ஐஸ்லேயே ஃபுல்லாகவே அது ஒரு வீடு மாதிரி, ஒரு பெட்டு மாதிரி, அந்த பெட்டு சுற்றி மரம் இருக்க மாதிரி. அப்புறம் வந்து ஒரு பூ வந்து இந்த டூலிப்புங்கிற ஒரு ஃப்ளவரை வச்சுட்டு அந்த ஃப்ளவருக்குள்ளே இந்த இப்போ தம்பி உட்காந்துருக்க இடத்துல இருக்கும், அந்த ஃப்ளவருக்குள்ளே பார்த்தா சுற்றி வந்தால் ஐஸ் இருக்குது, ஆனால் உள்ளே வந்து ஃப்ளவர் இருக்குது. அது அப்படியே அந்த ஐஸில் இருக்கவும் அது கொஞ்சம் கூட எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி வாடாமல் இல்லாமல் இருக்குது. அதிலே பெட் இருந்தது உட்கார்றதுக்கு, எல்லாமே அந்த நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணுவாங்களோ உள்ளன் போட்டு உட்கார்றதுக்கு வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த அந்த பெட்டுக்குமே அந்த பெட்லேயுமே உள்ளன் மாதிரி விரிச்சிருக்காங்க. அது மட்டும் நினையவே இல்லை, அது முடிச்சுட்டு உள்ளே போனோம் அப்படின்னா இந்த பாருங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ, அந்த இன்னொன்று வந்து பொம்மை இருக்கலாம், அது அதுக்குள்ளேயே ஸ்லைடு சும்மா சர்க்கிட் போகிற மாதிரி, ஸ்னோ பனி அந்த பனி இது கிடக்கிற மாதிரி, அது அள்ளி விளாடுற மாதிரி இருக்குது. இது அதை முடிச்சுட்டு வந்தோம்னா இந்த பக்கம் வந்து ஸ்லைடு வரலாம். நம்ம குட்டி போயிட்டுருக்காங்க பாருங்கள், ஸ்லைடு வர தான் போயிட்டுருக்காங்க. ஒரு நம்ம பலூன் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நம்ம டயரெல்லாம் இருக்கலாம் லைக் அந்த மாதிரி ஒரு பலூன் இருந்தது, அந்த பலூனில் தான் நம்ம வரோம். அங்கேருந்து நம்ம சுருட்டி வந்துட்டுருக்காப்புல பாருங்கள், நல்லா இருந்தது. ஸ்னோ சிட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் வாய்ப்பு இருந்தது சிங்கப்பூரில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு வேளை வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. பட் அவ்வளோவா இல்லை, ஒரு மூணு பார்ட்டு தான் இருந்தது. ஓகே தான், ஒரு 2 hour தான் டைமிங் கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் 2 hour முடிஞ்சிருச்சு வெள்ளிக்கிழமைங்க அப்படின்லாம் சொல்லவே கிடையாது. நம்மளாலே இருக்க முடியல அந்த 2 hourலேயே வந்து நாங்கள் குட்டி வந்து டான் வந்து போகணும்னு சொல்லிட்டாப்புல. ஸோ வந்து நாங்கள் வந்து ஒரு 2 times வெளியில் வந்துட்டு தான் உள்ளே போனோம். ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, நம்மளால் ரன்னிங் நோஸ் ஆகிடுச்சு எல்லாருக்குமே, நம்மளால் உள்ளே நிற்கக்கூட முடியல. அதை முடிச்சுட்டு அப்படி மேலே வந்தோம், மேலே வந்து அந்த சைடு ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டு. அண்ட் இந்த பக்கம் வந்து இந்த கார் மாதிரி இது போயிட்டு இருந்தது. இந்த காருக்கு வந்து நாங்கள் க்யூவில் நின்னோம். ஆக்சுவலி எங்களோட டிக்கெட்டில் அது கிடையாது, தனியாக பே பண்ணணுமா அது தனியாக புக் பண்ணணுமா, நாங்கள் புக் பண்ண கிடையாது சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சொன்னாங்க உங்கள் டிக்கெட்டில் கிடையாது, நாங்கள் போகிறப்போ தான் சொன்னாங்க உங்கள் டிக்கெட்டில் கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே வந்துட்டோம், அதில் ஒன்றும் பெருசாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டோம். இந்த பாருங்கள் அந்த நின்று நாங்கள் க்யூவில் நின்ன கேப்பில் பலூன் ஷூட் நடந்துச்சு, பலூன் ஷூட் கிடையாது ஷூட்டிங் நடந்தது. அந்த ஷூட்டிங் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், அதுதான் நீங்களும் பாருங்கள் ஷூட் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ஷூட்டிங் கேமுக்கு வந்து கிட்ஸ் அலோடு கிடையாது, 14 வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும்தான் அலோடு, அதனால் நாங்கள் இதுவும் ப்ளே பண்ண முடியாது. அதோடு நாங்கள் கிளம்பிட்டோம், ரொம்ப நேரம் இந்த ஸ்னோ சிட்டியில் இருக்கவும் முடியல, ஃபுல்லாக ரன்னிங் நோஸ் ஆயிடுச்சு. இது உள்ளே போன உடனே எனக்கு அப்படியே இந்த நார்னியா மூவி பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம ஐஸ்லாண்டு அந்த கண்ட்ரியில் நம்ம போனது கிடையாது, நமக்கு தெரிஞ்சது நார்னியா மூவி மட்டும்தான். எனக்கு அந்த ஒரு ஃபீல் தான் ஆச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நம்ம வெளியே வந்துட்டோம், வெளியே வந்தோன்னா பாருங்கள் நிறைய டாய்ஸ் எல்லா இதுலேயுமே வெளியே வந்த சொல்ல ஒரு டாய் ஷாப் இருக்குது. நம்ம எங்கே போனோமோ அது சம்மந்தப்பட்ட டாய்ஸாக நிறையா இருக்கும், அதான் கிட்ஸை கவர் பண்ண வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்து நம்ம உள்ளே எடுத்த வீடியோஸ் வந்து நமக்கு ஃபோட்டோஸ் வந்து நமக்கு கலெக்ட் பண்ணுற இடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.